ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உயரமாக வளர்கிறதுக்கான 5 சூப்பரான விஷயங்களை தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுவும் 18 வயசுக்கு அப்புறமா உயரமாக வளரணும்னா கட்டாயமாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா உயரமாக வளரணுன்ற ஆசை பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். குட்டையாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தாங்க ஆசை இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வருத்தப்படுறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. சின்ன வயசில் முறையான வழிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணாலே அது உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உயரமாக வளர்றதுக்கு வழி செய், உயரமாக வளர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். பொதுவாக உடல் வளர்ச்சி உயரமாக வளர்றதுன்றது 18 வயசுக்கு கீழே தாங்க நடக்கும். டீனேஜ் வயசை தாண்டிட்டாலே அதுக்கு மேலே உயரமாக வளர முடியாது, அதோட நம்மளோட உடல் வளர்ச்சி நின்றுடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் முறையான உணவு முறை, உடற்பயிற்சி, இன்னும் சில வழிமுறைகளை நாம் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் 18 வயசு தாண்டினாலுமே கட்டாயமாக நம்மளால் ஹைட் ஆக முடியும். அதில் முதலாவது பேலன்ஸ்டு டயட்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான விட்டமின்களும் மினரல்களும் இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு டயட் நம்மளோட உடல் வளர்ச்சியில ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லாங்க. குறிப்பா வளரிளம் பருவத்துல இருக்கிறவங்க நல்லா உயரமா வளர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், அப்புறம் பச்சை இலை காய்கறிகள், அப்புறம் முழு தானியங்கள், பால் பொருட்கள், இது எல்லாத்தையுமே நம்ம தினசரி உணவுல சேர்த்து சாப்பிடும் போது நம்மளோட உயரத்துல நல்ல ஒரு மாற்றத்தை நாம பார்க்க முடியும். அடுத்ததா உயரமா வளர்றதுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்யணும். முன்னெல்லாம் சின்ன வயசுல அதிகமா ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க, இப்பெல்லாம் நிறைய விளையாட்டுகள் இருக்கு. ஆனா எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே இன்டோர் கேம், அதுக்கப்புறம் மொபைல் கேம்ஸ்ன்னு அப்படியே மூழ்கிட்டாங்க. இதனாலேயே குழந்தைங்க பெருசா வெளியில போயிட்டு விளையாடுறது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஓடி பிடிச்சி விளையாடுங்க. இந்த மாதிரி உடற்பயிற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உடலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா சரியான பொசிஷன்ல இருக்கிறது. சிலர் நிற்கும் போதும் உட்காரும் போதும் நேரம் நிமிந்து உட்கார மாட்டாங்க, முதுகு இடுப்பு கழுத்து வளைச்சபடியே இருப்பாங்க. இப்படி செய்யறதால உடலோட இயல்பான வளர்ச்சினும் 3-4 அங்குலம் வரைக்கும் குறையுமா. குட்டையா இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க. உடல் வாகம், நிற்கக்கூடிய அப்புறம் அமரக்கூடிய தோரணையும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. குனிஞ்சு வளைஞ்சு உட்கார்றதுன்றது உயரத்தை மட்டும் குறைக்கிறதுக்கு இல்லைங்க, முதுகு அதுக்கப்புறம் கழுத்து வலியும் உண்டாக்கும். அதே மாதிரி லேப்டாப்ல ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சேர்ல முதுகுக்கு பின்னாடி ஏதாவது தலையணையை வச்சு உட்காருங்க. எப்பவுமே இடுப்பு கழுத்தை நேரா வச்சுக்கோங்க. அடுத்ததா உயரமா வளர்றதுக்கு நல்ல தூக்கம் இன்றியாமையாத ஒன்னா இருக்குங்க. நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஹார்மோன் நம்மளோட பிட்யூட்டரி சுரப்பில சுரக்குதுங்க. வளரிளம் பருவத்துல நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தின் போதுதான் இந்த ஹார்மோன் சரியான அளவுல சுரக்குது. அதனாலதான் போதுமான அளவு தூக்கம் அவசியம்னு சொல்றோம். அதிக நேரம் நைட்ல டிவி பார்க்கறது, மொபைல் போனை நோண்டுறது தவிர்த்துட்டு நல்லா தூங்கி எழுந்திக்க பாருங்க. தூக்கம் தான் உடலை சுறுசுறுப்பா வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அடுத்ததா உயரமா வளர்றதுக்கான சப்ளிமெண்ட்கள். நம்மளோட உடல் வளர்ச்சியில ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும். உடலுக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்தை உணவு மூலம் மட்டும்தான் நம்மளால பெற முடியும்னு இல்லை. எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் உணவின் வழியா மட்டுமே நிறைவு செஞ்சிட முடியாது. அதுக்குன்னு ஒரு சில சப்ளிமெண்ட்டும் இருக்கு, அதையே நாம பயன்படுத்தலாம். விட்டமின் டி அப்புறம் கால்சியம், இது ரெண்டுமே நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு, அதுவும் குறிப்பா எலும்புகளோட வளர்ச்சிக்கு உயரமான தோற்றத்துக்கு ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்குங்க. அதனால விட்டமின் டி, கால்சியம் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பரான சப்ளிமெண்ட்ஸ், நல்ல ஒரு ட்ரைனரோட கைடன்ஸோட எடுத்து யூஸ் பண்றதன் மூலமா உடல் நல்ல ஒரு வளர்ச்சி, உயரம் நல்லா அதிகரிக்கும். கண்டிப்பா இந்த வீடியோல நாம பார்த்த இந்த உணவுகளாகட்டும், இந்த உடற்பயிற்சிகள் ஆகட்டும், நீங்க தினசரி செஞ்சுட்டு வர்றது மூலமா உங்களோட உடல்ல வந்து உயரத்தை அதிகரிக்க முடியுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை சின்ன வயசுக்காரங்களா இருந்தீங்கன்னா இப்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணுங்க. அதனால உங்களோட உடல் வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும், நல்ல ஒரு உயரத்தை நீங்க பாப்பீங்க. சோ இந்த வீடியோல நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.